பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் வ்ளாக் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். எங்க நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லைங்க, நம்மளோட சிங்கார சென்னைக்கு தான். இங்க ஈரோட்ல இருந்து சென்னை போக போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேக்கிங் திங்ஸ் எல்லாமே சென்னையில தான் இருக்கு. நான் எதுவுமே எடுத்துட்டு வரல சென்னையில இருந்து வரும்போது. ஸோ இப்ப எல்லாமே புதுசா வாங்குற மாதிரி இருக்கு, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதனால அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா தம்பி கிளம்பிட்டோம். ட்ரெயின்ல தான் போக போறோம், ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். இப்ப கேப் பாத்தீங்கன்னா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஈரோடு போறதுக்கு, அந்தியூர்ல இருந்து ஈரோடு போறதுக்கு நான் போயிட்டு காமிக்கிறேன், வாங்க போலாம். அவ்வளோதான் டின்னர் டைம். நாங்கள் வந்து வீட்லேயே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ அம்மாட்ட வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ சாப்பிடும்போது காமிக்கிறேன். இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு பிடிச்சிக்க சேர்த்து விடும். தேற்றிடவும் அன்னை போல யாரு ஆரியன்? ஆரியன் அவனை போயிலடா. யாங்கடா கா எங்க அண்ணன் சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. தேங்க்ஸ் வா. தேங்க் யூ வா. ஐயோ சாமி நதுதானா திரணனானா அண்ணா நதுதானா தன்னா திரணனானா. அம்மாவுக்கு பாய் சொல்லி நம்ம மட்டும் இங்க உட்கார்ந்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஷார்ப்பாக 4:00 தான் ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பினோம்னா இன்னொரு 1 hour நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். டாக்ஸி தான் புக் பண்ணணும், வெளியில் போயிட்டு தான் புக் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இப்போது டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தோம். டாக்ஸி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். ஆட்டோவில் தான் போக போகிறோம். இப்போ ஆட்டோவுக்கு வெயிட்டிங். ஆல்ரெடி நல்லா குளிருது. ஆட்டோல போகும்போது இன்னும் நல்லா ஃபன்னாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பூத் பங்களாக்கு வந்துட்டோம். ரியோ வேற கத்துறோம். ஏன் சிரிக்கிறான்? இதுதான் எங்களோட காஸ்டியூம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. வெளியில தான் உட்காந்துருக்கணும், ஏன்னா கரண்ட் இல்லை. ஸோ வெளியில தான் இருக்கணும். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. நாங்கள் எங்கள் ஆண்டி வீட்டில் இருக்கோம். நம்ம வீடு அங்கே இருக்குது, நம்மளோட பூத் பங்களா அங்கே இருக்குது. இங்கே எங்கள் ஆண்டி வீட்டில் இங்கே பாருங்கள் செடியில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் நமக்கு பிளான்ஸு. மார்னிங் எழுந்திரிச்சு வரும்போதே வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஐயோ ஆரியன் மேலே ஏறானே. ஆரியன் பயமே இல்லை உங்களுக்கு? எனக்கு தான் பயமாக இருக்குது. இந்த வாள் வந்து மேலே ஏறிகிட்டு இருக்கு.
அவ்வளவுதான். ஓகே செல்லம், என்ன இருக்கு பிஜின்னு இருக்கா? அரின் மேலே ஏறிதான். அவ்வளவுதான், நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு பிளான் இருக்கு எனக்கு. ஒன்று வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் பார்க்கணும், நாங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக இன்டீரியர் டிசைனர்ஸ் பார்க்கணும். அரின் மேலே போயிட்டான், போயிட்டு நான் ரெண்டாவது பிளான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட மேரேஜ் வருது, அதனால ஷாப்பிங் பண்ணணும். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, டாக்டர்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ மூணு பிளான் இருக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்த மெயின் பர்பஸே வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான். ஸோ வீட்டை க்ளீன் பண்ணணும். நம்ம வீடு இங்க இருக்கு, சென்னை அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க, சன்ரைஸ் அழகா தெரியுது. ஆரியன் வந்து இப்ப எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணா உடனே என்னை போக சொல்றான். எங்கடா போக சொல்ற நீ? ஆமா செல்லம், நல்லா வளர்ந்துட்டான், நல்லா சேட்டை பண்றான். ஆரியன் ஹாய் சொல்லு. உன் ட்ரெஸ்ஸை காமி, காரை காமி, ட்ரெஸ்ஸில் இருந்த காரை காமி, காமி கார் காமி, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கார் காமிச்சுன்னா எல்லாரும் உனக்கு குட் பாய் சொல்லுவாங்க. காமி வேண்டாமா. இதுதான் இப்போ வந்து நம்ம வீட்டோட கண்டிஷன், நம்ம பைக்கோட கண்டிஷன். ஐயோ என் செல்ல குட்டி எப்படி ஆயிடுச்சு பாருமா, தங்கம் அவ்வளவுதான் வசந்த மாதிரியே ஓபன் பண்ண போறோம். நல்லா ஒற்றையெல்லாம் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி கும் இருட்டா இருக்கு. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம ஐட்டத்தால எடுத்துட்டு போக வேண்டிதான். ஃப்ரிட்ஜ் ஆஹா, எல்லாம் பாய்சன் ஆயிடுச்சு, இதெல்லாம் எடுத்து தூக்கி தான் எரியணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்ப புதுசா வாங்கினது. அடுத்து பெட்ரூம் போலாம். இதெல்லாம் போகும்போது அவசரத்தில் அப்படியே போட்டு போனோம். பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லை, ஏன்னா இந்த கொரோனா டைமில் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதம் தான் கரெக்டாக இருந்தோம். கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 18,000 வந்தது, அதனால் நாங்கள் கரண்ட் பில் கட்டலை. அதனால் கரண்ட் கனெக்ஷன் பிடுங்கிட்டாங்க. நாங்கள் போய் பேசி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் அவங்க வந்து இல்லை இவ்வளோதான் வந்தது வந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பண்ண முடியாது போல இருக்கு, வரும்போது கட்டி தான் ஆகணும். அதுக்கு ஃபைனெல்லாம் போட்டு எவ்வளவோ லேக்ஸ் கணக்கில் வந்துடும் போல இருக்கு. ஸோ பேசிகிட்டு இருக்கோம். அண்ணியோட சாரீலாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க மேரேஜ்க்காக, ஒரு ஆரஞ்சு கலர் பட்டு போட சொன்னாங்க. ரொம்ப நாளாக கட்டில, அம்மா வாங்கி கொடுத்தது எடுத்துகிட்டு சொன்னாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு போனோம். இன்னும் ரெண்டு மூணு சாரீஸ் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். வீதி திங்ஸ் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கீழே கால் அச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத அட்டைப்பெட்டிங்க மூணு இருக்குது, அதை எடுத்து தான் தேவையான ஐட்டத்தெல்லாம் வைக்கணும். இப்போ இப்போ வேலைக்கு வந்து ஆள் வரேன்ட்டாங்க, 1,500 ரூபா எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கொடுக்குறக்கு. ஸோ என்னோடய அயன் கடாயெல்லாம் பாருங்கள் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு. நல்லா
நல்லா துருப்பிடிச்சிருக்கும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மறுபடியும் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பாருங்க, வீடியோக்கு நான் யூஸ் பண்ண ஃபுட் கலர்ஸ். நாலு இது பிரிக்கவே இல்லை, மீதி நாலஞ்சு பிரிக்கவே இல்லை, மீதி எல்லாம் தான் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் என்னோட ஃபேவரட் கலர்ஸு. பாருங்க எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிருக்கும், எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிருக்கும். எவ்வளோ பைசா வேஸ்ட்டு எனக்கு. நானும் அம்மாவுமே க்ளீன் பண்ணிடுவோம், பட் தம்பியை வச்சுட்டு அம்மாவுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஆலிவ் ஆயில் எல்லாம் அப்படியே கிடக்குது. இது பாருங்க எவ்வளோ அழுக்கு சமமாக இருக்குன்னு. எல்லாத்தையும் ஒரு கழுவு கழுவினா எடுத்துகிட்டு போகணும். ஆரியனுக்கு ஒரே குஷியாயிருச்சு. காசு மலை, நாங்கள் அந்தியூர் போனதுலேருந்து அந்தளவுக்கு டாய்ஸே வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு அதிகம் உடச்சிருதுங்க. இவ்வளோ டாய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஆ தம்பி நிறைய கலர்ஸ் வந்து சொல்லுவான். இப்போ உங்களுக்கு இது என்ன கலர், இது என்ன கலர், ஆரஞ்சு, இது என்ன கலர், ப்ளூ, ஓகே, இது என்ன கலர், இது என்ன கலர், பிளாக், இது என்ன கலர், அது தம்பி தான். இங்கே பாருங்க இது என்ன கலர், ஆமாம் ஆமாம், இது என்ன கலர், சரி அம்மு இது சொல்லிடுங்க, இது என்ன கலர் சொல்லுங்க, இது என்ன கலர், இது நேற்று தான் உனக்கு இந்த கலர் சொல்லி கொடுத்தேன், இது என்ன கலர், ஸ்கை ப்ளூ, ஆமாம், இது என்ன கலர், எல்லோ கலர், ஆமாம், வேணுன்னே தட்டி விடாதுடா, இது என்ன கலர், சரி நான் எடுத்துறேன் அம்மா எடுத்துறேன், இது என்ன கலர் சொல்லிட்டு போங்க அம்மா எடுத்துறேன். வளையற மூலில் இருக்கான், அவ்வளோதான். ஹெல்ப்பு கால் வந்துட்டாங்க ரெண்டக்கா, அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரியன் குழந்தையாக இருக்கும்போது நட பழகிறக்கு வாங்கின நட வண்டி, அவன் வளர்ந்து நடந்ததுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு இருக்கான் வண்டி, நட வண்டி.